வணக்கம் நண்பர்களே, தமிழன் யூடியூப் டிப்ஸில் இன்றைக்கி ஹவு டு ப்ரமோட் யுவர் யூடியூப் சேனல் இன் தமிழ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு யூடியூப்பில் போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அதை என்ன மாதிரி நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நீங்கள் போஸ்ட் போட்டு முடித்ததும் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் ப்ரமோட் பண்ணலாம், ஃபேஸ்புக்கோட ஸ்டோரிஸில் ப்ரமோட் பண்ணலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ப்ரமோட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம், ரெட்டிட்டில் பண்ணலாம், ட்விட்டரில் பண்ணலாம், நிறைய யூடியூப் ஃபோரம்ஸ் இருக்குது, அதில் உங்கள் சிக்னேச்சராக உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணலாம். ஏன்னா யூடியூப் ஃபோரம் வந்து நூற்றுக்கணக்கான யூடியூப் ஃபோரம்ஸ் இருக்குது, அது ஒரு ரேங்கிங்கில் 6, 7, 8 இருக்கிற ஃபோரம்லாம் இருக்குது. அதிலெல்லாம் பண்ணும்போது இன்னும் நிறைய உங்களுக்கு ரேங்கிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நிறைய ப்ரமோஷன் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் அதை நம்ம ஆர்கானிக்காக பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நீங்கள் சர்ச் ரிசல்ட்லேருந்து உங்களோட சேனலுக்கு வியூஸ் வரணும், உங்கள் சேனல் ப்ரமோட் ஆகணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை செலவிடணும். அதாவது டைட்டில் வந்து நல்ல டைட்டில் போடணும், காம்படிட்டிவ் டைட்டில் போடணும், டிஸ்கிரிப்ஷன் கிராமட்டிக்கலாக இருக்கணும், அதே மாதிரி டேக் வந்து காம்படிட்டிவ் கீவேர்டு சர்ச் பண்ணி நீங்கள் போடணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட சைட் ஈஸியாக ப்ரமோட் ஆகிவிடும். ஒரு சைட்டை ப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, பட் ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் நம்ம நிறைய யூடியூப் போஸ்ட்டில் சொல்லியிருக்கோம். பட் இது ஹவு டு ப்ரமோட் யுவர் யூடியூப் சேனல் இன் தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் சொல்லணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ஃபேஸ்புக்கில் ப்ரமோட் பண்ணும்போது ஒரே லிங்கை வந்து நிறைய தடவை போடாதீங்க, அது ஸ்பேமில் போயிடும். அதனால் ஒரு போஸ்ட் வந்து உங்களோட பேஜில் போடுங்க, இன்னொன்று ஸ்டோரி டேப் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டோரியில் போடுங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான். அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டாலே உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் யுவர் அந்த ஃபோன் உங்கள் ஃபோனில் இருக்கிறவங்க பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ட்விட்டர்லேயும் போடலாம், இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கான சிம்பிள் வே. தேங்க்யூ ஸோ மச்.